உலகத்தில் யாராலையுமே வீழ்த்த முடியாத ஆர் தொடக்கூட முடியாத ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமானத்தை ரஷ்யன்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த போர் விமானத்தோட பேர் MiG-41. ஆனால் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானம் ஒரு ஸ்டெல்த் விமானமே கிடையாது. என்னடா சொல்கிற, வீழ்த்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டெல்த் விமானமே இல்லைன்னு சொல்கிறையே, ஸ்டெல்த் இல்லாமல் எப்படி இந்த போர் விமானம் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும், அதுவும் ஸ்டெல்த்தே இல்லாமல் இந்த விமானத்தை எப்படி ஆறாம் தலைமுறையாக சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷ மழகம், டிபி டிஃபென்ஸ். முதல்ல ஆறாம் தலைமுறை போர் விமானம் அப்படின்னு நம்ம ஒரு விமானத்தை அழைக்கணும்னா, அந்த போர் விமானத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் தொழில்நுட்பத்தால் இன்டர்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை தான் ஆறாம் தலைமுறை அப்படின்ற பேரில் நம்ம அழைப்போம். ஸோ உலகத்தில் இப்போதைக்கு இருக்கிற எந்த தொழில்நுட்பத்திலையும் சிக்காத ஒரு விமானமாக நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அதுக்கு ஏகப்பட்ட அப்ரோச் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான அப்ரோச் தான் ஸ்டெல்த்து. இந்த ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது எதிரிகளோட ரேடாரில் சிக்காமல், ஆர் எதிரிகளோட எந்த விதமான சென்சார்லையும் சிக்காமல் மறைஞ்சு உள்ளே போயிட்டு வெளியே வர்றது, இவ்வளவு தான். இந்த ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தில் எந்த நாடு முன்னோடியாக இருக்கோ அந்த நாடு உருவாக்குற போர் விமானம் ஆறாம் தலைமுறையாக கருதப்படும். ஸோ இந்த இடத்துல மையக்கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள் உங்களோட போர் விமானத்தை எந்த ஒரு ஆயுதங்களையும் கொண்டு அழிக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விமானத்தை நீங்கள் உருவாக்கணும், அதுதான் ஆறாம் தலைமுறை. ஸோ இந்த ரிசல்ட்டை ரஷ்யர்கள் வேறு ஒரு அப்ரோச்சின் மூலமாக எடுக்கிறாங்க, அதுதான் ஸ்பீடு. இந்த ரஷ்யர்களுக்கும் ஸ்பீடுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்குது. நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே, ரஷ்யா உருவாக்குற எல்லா போர் விமானமும் மேற்கு நாடுகளோட போர் விமானத்தை விட பயங்கர ஸ்பீடாக போகும். இந்த ஸ்பீடில் ரஷ்யன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் முனைப்பு காட்டுறதுக்கான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட நிலப்பரப்பு தான். அது ரொம்ப ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பை அவங்க பாதுகாத்தாகணும் அப்படின்னா, அவங்க நாட்டோட போர் விமானங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக பறந்தாகணும். அப்போ தான் அமெரிக்கன்ஸ் எங்கேருந்து அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே நுழைஞ்சாலும் அவங்கள சீக்கிரமாக இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ ரஷ்யன்ஸோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செப்ஷன் தான். அதாவது ரஷ்ய வான்பரப்பை பாதுகாக்கிறதுக்கு மிகவும் வேகமான விமானங்கள் தேவை அவங்களுக்கு. இதனால தான் அவங்க MiG-25 ஃபாக்ஸ் பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை உருவாக்குறாங்க. இந்த விமானம் 70களிலே பார்த்தீங்க அப்படின்னா Mach 3.5 அப்படின்ற வேகத்தில் போகும். 3.5 அப்படின்றது அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. பட் ஆப்ரேஷன் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mach 2.8. 3.5ல போகக்கூடிய விமானத்தை 60 அல்லது 70களிலே உருவாக்கின ஒரு நாடு இப்போ MiG-41 அப்படின்ற பேரில் Mach 4.8 அப்படின்ற வேகத்தில் பறக்கக்கூடிய ஒரு விமானத்தை அவங்க உருவாக்க போகிறாங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் ஸ்டெல்த் இல்லைன்றப்ப இந்த விமானத்தை எதிரிகளோட ரேடாரில் பார்த்து எதிரிகள் இதை அழிச்சிடுவாங்களே, அப்போது அந்த இடத்துல எப்படி இந்த விமானம் தப்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, ஸ்பீடு தான். இப்போது 70களில் உருவாக்கப்பட்ட MiG-25 இப்போ இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற MiG-41 இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MiG-25 அதோட முழு வேகத்தை போய் தொடுறப்ப அந்த என்ஜின் டேமேஜ் ஆகிடும். அந்த விமானத்தை லேண்ட் பண்ண உடனே என்ஜினை தூக்கி அவங்க குப்பையில் போட்டாகணும், ஏன்னா அதுக்கு மேலே அந்த என்ஜினை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ இவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிற MiG-41 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர்க்ராஃப்ட் Mach 4.8 க்ரூஸ் பண்ணும். இந்த க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பீங்க, பட் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் சிம்பிளாக எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட KTM வண்டி ஒன்று இருந்துச்சு. இந்த KTM வண்டி எடுத்துகிட்டு நான் சென்னையில் வேலை பார்க்குறப்ப வார இறுதியில் நான் மதுரைக்கு போயிட்டு வருவேன். அப்படி போயிட்டு வரப்போ நான் யூஸ்வலாக 90 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் ட்ராவல் பண்ணுவேன். இப்படி நான் ட்ராவல் பண்ணுறப்ப என் வண்டி 1 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜ் தரும். ஷோரூமில் கிளைம் பண்ணுற மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 தான். ஆனால் நான் வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு 40-41 அந்த ரேஞ்சில் மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு தடவை என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி, நான் அவசரமாக மதுரைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆச்சு. அப்படி போகிறப்ப நான் வண்டியை அதிக வேகத்தில் ஓட்டுறேன். அதாவது 90-100 கிலோமீட்டர் வேகத்தில் நான் க்ரூஸ் பண்ணுறத எக்ஸ்ட்ராவாக ஒரு 30 கிலோமீட்டர் ஆட் பண்ணுறேன். 130 கிலோமீட்டர் வேகத்தில் க்ரூஸ் பண்ணுறேன். என் வண்டி வந்து 130 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்டேபிளாக போகும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. பிரேக்லேருந்து எல்லாமே அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் வந்து மெட்ராஸ்லேருந்து மதுரை போகிற அந்த ஹைவே வந்து எவ்வளோ தான் க்ளீனாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் யாரும் அச்சப்பட வேணாம், ஏன் ரேஷ் ட்ரைவிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க. இப்போது இந்த 30 கிலோமீட்டர் நான் அதிகப்படுத்துறதுனால என் வண்டி வழக்கமாக தர மைலேஜிலேருந்து
பாதியாக அப்படியே குறைஞ்சிருச்சு. 40 கிலோமீட்டர் தந்துக்கிட்டு இருந்த வண்டி வெறும் 19 தான் தந்துச்சு. 3 தடவை நான் ஃபுல் டைம் போட்டேன் மதுரை வந்து சேர்றதுக்கு மட்டும். அப்படி இந்த 450 கிலோமீட்டரை 4.5 மணி நேரத்தில் நான் கவர் பண்ணுறப்ப என் வண்டி என்ஜின் வழக்கத்துக்கு மாறாக 2 மடங்கு அதிகமான எரிபொருளை செலவு பண்ணிச்சு. அதே சமயம் இந்த வண்டியை வந்து நிறுத்திட்டு நான் ரிட்டர்ன் எடுக்கிறப்ப கிரான்ஷாஃப்ட்டு புடுங்கிருச்சு. ஸோ எனக்கு ஒரே நேரத்தில் இந்த எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பாதியாக குறைஞ்சது மட்டும் இல்லாமல் வண்டியோட என்ஜினுமே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல நான் எப்பயுமே வர மாதிரி 80 to 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்திருந்தேன்னா எனக்கு 40 கிலோமீட்டர் மைலேஜும் கிடச்சிருக்கும், வண்டி என்ஜினும் போயிருக்காது. ஸோ இதை தான் நம்ம சொல்லுவோம் க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு. இந்த க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா வாகனங்களுக்குமே பொருந்தும். நீங்கள் பைக் வச்சுருக்கீங்களோ கார் வச்சுருக்கீங்களோ அந்த என்ஜின் கெப்பாசிட்டியை பொறுத்து மாறுதல் அடையுமே தவிர எல்லா வண்டிக்குமே இந்த க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே விஷயம் போர் விமானங்களுக்கும் இருக்குது, கமர்ஷியல் விமானங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த க்ரூசிங் ஸ்பீடில் பறந்தால் மட்டும்தான் அந்த விமானத்தோட என்ஜின் வந்து கம்மியான எரிபொருளை சாப்பிடும், கூடவே அந்த என்ஜினோட லைஃபும் அதிகமாக இருக்கும். இப்போது போர் விமானத்துக்கு எதுக்கு எஃபிஷியன்சி, அது சண்டை போடுறதுக்கு தானே வச்சுருக்கோம், அதில் போய் என்ன கஞ்சத்தனம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு விமானத்தில் இருக்கிற எரிபொருளால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அந்த விமானத்தை எடுத்துகிட்டு போக முடியும். இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் வரைக்கும் தான் அந்த விமானத்தால் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த விமானத்தோட என்ஜின் வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானம் சீக்கிரமாக லேண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த விமானத்தால் வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்க முடியும். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேட்டிலேயே தலைகளாக மாற்றும். ஸோ அந்தளவுக்கு போர் விமானங்களுக்கும் இந்த எஃபிஷியன்சி முக்கியம். கூடவே இந்த விமானங்களோட என்ஜினோட லைஃப் டைமை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இந்த எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் முக்கியமாக இந்த சோவியத் விமானங்கள் அண்ட் ரஷ்ய விமானங்கள் எப்பயுமே கோட்டை விட்டுருவாங்க. அதுக்கு மெயினான காரணம் அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜி, அந்த காலத்தில் இருந்த மெட்டீரியல்ஸை வச்சு அவங்களால இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையுது, கம்ப்யூட்டர்ஸால் மிகப்பெரிய அளவில் கணக்குகளை போட முடியுது. அண்ட் இந்த விஷயத்தை வச்சு இப்போ உருவாக்குற என்ஜின்ஸ் எல்லாத்தையுமே முன்ன காட்டிலும் எஃபிஷியண்ட்டாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான மேனுஃபேக்சரர்ஸும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் உருவாக்கப்பட போகிற என்ஜின்ஸ் எல்லாமே த்ரஸ்ட்டை மட்டுமே மையப்படுத்தி இருக்காது, எஃபிஷியன்சியையும் மையப்படுத்தி தான் இருக்கும். அதனால் இப்போ ரஷ்யன்ஸ் வந்து ஒரு MiG-25 Fox பேட்டை உருவாக்குனாங்க அப்படின்னா அந்த விமானத்தால் Mach 2.5 அப்படின்ற வேகத்தில் க்ரூஸ் பண்ண முடியும். க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த விமானத்தோட ஒரிஜினல் ஸ்பீடு வந்து Mach 5 இருக்கும். அதே விஷயம்தான் இந்த MiG-41. இந்த விமானம் Mach 4.8 க்ரூஸ் பண்ணுறதுனால இந்த விமானத்தோட ஒரிஜினல் ஸ்பீடு அட்லீஸ்ட் Mach 5.5 அல்லது Mach 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த விமானத்தை Mach 4.8 ப்ரொப்பல் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயந்தான். ஏன்னா ரஷ்யன்ஸ் வந்து 1960களிலேயே அந்தளவுக்கு பெரிய என்ஜினை டிசைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க விமானத்தை. நீங்கள் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்டாக இதை அவங்க பண்ணணுமே, இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு என்ஜினை ரஷ்யன்ஸால் உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு உலகத்தில் இந்த என்ஜினோட எஃபிஷியன்சியில் ரஷ்யன்ஸ் தான் லீடிங்கில் இருக்காங்க. ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், வேர்ல்ட்லேயே அன்எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸை கொண்டு இருக்கிறது ரஷ்ய விமானங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ என்ன மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே SU-57 லேட்டஸ்ட்டாக போட்ட என்ஜின் தான். இந்த என்ஜின் தான் உலகத்திலே முதல் முறையாக ஒரு 5th தலைமுறை போர் விமானத்தை சூப்பர் க்ரூஸ் பண்ண வைக்கிது. இப்போ வரைக்கும் அமெரிக்கன்ஸும் சரி சீனர்களும் சரி அவங்களோட 5th தலைமுறை போர் விமானங்களில் இந்த சூப்பர் க்ரூஸ் தொழில்நுட்பத்தை ஃப்யூச்சரில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யன்ஸ் வந்து அவங்க இப்போவே ப்ரோட்டோடைப்பில் போட்டுட்டாங்க. ஸோ கரண்ட்டாகவே இந்த SU-57 புது என்ஜின்ஸுக்கு அந்த போர் விமானத்தை Mach 1 வேகத்துக்கு மேலே ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் க்ரூஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த இடத்துல உலகத்திலே பெஸ்ட் எஃபிஷியண்ட்டான என்ஜின்ஸ் ரஷ்யன்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்றது ப்ரூவ் ஆகுது. ஸோ அவங்க கடுமையாக வேலை செஞ்சுருக்காங்க இந்த என்ஜின்ஸோட எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இப்போதைக்கு என்ஜின் ரேஸில் லீடிங்கில் இருக்கக்கூடிய இந்த நாடால் MiG-41 அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தை உருவாக்கி அந்த விமானத்தை Mach 4 மேலே கொண்டு போக முடியும் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற எல்லாரோட கூற்றாகவும் இருக்குது. ஆனால் இந்த Mach 4 அப்படின்னு சொல்லக்கூடியதை எஃபிஷியண்ட்டாக அடையணும் அப்படின்னா கன்வென்ஷனல் ஜெட் என்ஜினை வச்சு அவங்களால அடையவே முடியாது. அதுக்கு மாறாக NASA கண்டுபிடிச்ச ஒரு ராக்கெட் என்ஜினை வச்சு தான் அவங்களால பண்ண முடியும், பல்ஸ் டெட்டனேஷன் என்ஜின்.
இந்த என்ஜின் வந்து இப்போ வரைக்குமே அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. இதை வந்து ஒரு கான்செப்டாக உருவாக்கி சோதிச்சு தான் பார்த்துருக்காங்க. இதை எந்த ஒரு ராக்கெட்லையும் இது வரைக்கும் நாசாவும் பொருத்தினதில்லை, ரஷ்யன்ஸும் எதுலேயுமே பொருத்தினதில்லை. பட் இதே மாதிரியான ஒரு என்ஜினை தான் இந்த போர் விமானத்தில் பயன்படுத்தி இந்த போர் விமானத்தை மாக் 4 மேலே கொண்டு போக போகிறாங்க ரஷ்யன்ஸ். சரி, இப்போ இந்த மாக் 4 மேலே அந்த விமானம் பறக்கிறப்ப இந்த விமானத்தை உலகத்தில் இருக்கிற யாராலையாச்சும் அழிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கரண்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் கண்டிப்பாக முடியாது. நீங்கள் யூரோப்பில் இருக்கிற மிகவும் சிறந்த ஒரு ஏர்டேர் ஏவுகணை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீட்டியாரை நம்ம சொல்லலாம். இந்த மீட்டியாரோட ரேஞ்சு வந்து 200 கிலோமீட்டரு. இதோட மேக்சிமம் ஸ்பீடு மாக் 4. வேர்ல்டுலேயே பெஸ்ட் நோ எஸ்கேப் ஜோன் வச்சுருக்கக்கூடிய ஏர்டேர் மிசைலுமே மீட்டியார் தான். ஸோ இதை இந்த மிக் 41 எதிராக சப்போஸ் ஏதாவது ஒரு நேட்டோ ஏர்கிராஃப்ட் ஏவச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிக் 41 மாக் 4.8 அப்படின்ற வேகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த விமானத்தை இந்த ஏவுகணையால் பிடிக்கவே முடியாது. விமானத்தே பிடிக்க முடியல அப்படின்றப்ப அந்த விமானம் ரேடாரில் தெரிஞ்சா என்ன, தெரிலன்னா என்ன, யாராலுமே அதை தாக்கி அழிக்க முடியாது. ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஒரு விஷயம்தான் 1999 நம்ம பாகிஸ்தான்லேயும் நடந்துச்சு. நம்ம மிக் 25 ஃபாக்ஸ் பேட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வரப்போ அவங்க வேடிக்கை தான் பார்த்தாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஃப்யூச்சர்லேயும் ரிப்பீட் ஆகும். இப்போதைக்கு உலகத்தில் எந்த ஒரு சர்ஃபேஸ் ஏர் மிசைலும் ஏர்டேர் மிசைலும் இந்த மிக் 41 வேகத்தை ஈடுகொடுத்து பறக்க முடியாது. அண்ட் அதே சமயம் நீங்கள் இந்த விமானத்தை தூரத்தில் வச்சு இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட இன்டர்செப்டாரோட ஸ்பீடு வந்து அந்த விமானத்தோட ஸ்பீடை விட டபுள் மடங்கு இருக்கணும். இப்போ மீட்டியாரால 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு விமானத்தை இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த விமானம் வந்து மாக் 1.6 தான் பயணிக்கும். அதிகபட்சம் மாக் 2 வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். எல்லா நேரமும் மாக் 2 தான் ஒரு போர் விமானம் பயணிக்கவே முடியாது. பெஸ்ட் கேஸ் சினாரியோ எடுத்தீங்க அப்படின்னா மாக் 1.6 மாக் 1.8 தான், அவ்வளோதான் ஒரு போர் விமானத்தால் பேட்டரியில் பறந்துக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அந்த ஸ்பீடில் போகிற ஒரு விமானத்தை மாக் 4 பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏவுகணை போய் தாக்குது அப்படின்னா அதில் லாஜிக் இருக்குது, அந்த தூரத்தை அதால் கவர் பண்ண முடியும். ஆனால் ஏற்கனவே மாக் 4.8 பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விமானத்தை மாக் 5 பயணிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஏவுகணையால் போய் தொட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த ஏவுகணையோட ரேஞ்சு வந்து வெறும் 200 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் அந்த 200 கிலோமீட்டரில் இந்த ஏவுகணையால் அந்த விமானத்தை போய் அடைய முடியாது. அதுக்குள்ளே இந்த ஏவுகணையுடைய எரிபொருள் தீந்து போய் இது நடுவானத்தில் கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் கான்செப்டே. ஸோ இந்த மாக் 4.8 அப்படின்ற வேகத்தில் பயணிச்சுட்டு இருக்கிற மிக் 41 நீங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னா மாக் 8 பயணிக்கக்கூடிய ஒரு ஏர்டேர் மிசைலையோ ஏர்டு சர்ஃபேஸ் மிசைலையோ நீங்கள் உருவாக்கி ஆகணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் இதை நீங்கள் அழிக்க முடியும். அப்படியே நீங்கள் உருவாக்கிட்டாலும் அந்த ஏவுகணை மாக் 8 பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மிக்குக்கு ஈடு கொடுத்து மென்யர் பண்ணுமா அப்படின்றதும் மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில்நுட்பத்தாலையும் இந்த மிக் 41 ஏர்கிராஃப்டை எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் நான் ஸ்டெல்த் அப்ரோச்சை எடுக்கிறாங்க. இந்த விமானம் ரேடாரில் தெரிஞ்சால் என்ன, தெரிலன்னா என்ன, நீங்கள் தான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மென்டாலிட்டி இருக்குது. அண்ட் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இந்த விமானத்தில் என்ன ஆயுதத்தை சேர்க்க போகிறாங்க அப்படின்னா ஒரு இஎம்பி கன்னை சேர்க்க போகிறாங்க. இந்த இஎம்பி அப்படின்னு சொல்லக்கூடியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கன்று தான். இதை இந்த விமானத்தில் பொருத்துறதன் மூலமாக பக்கத்தில் பறந்துக்கிட்டு இருக்கிற எல்லா விதமான எலக்ட்ரானிக்கல் ஆப்ரேட்டட் ட்ரோன்ஸையும் அவங்களால செயலிழக்க வைக்க முடியும். ஸோ இது பேசிக்காக வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் சேரும். ஸோ ஃப்யூச்சரிஸ்டிக்காக இந்த இஎம்பி கன்னையுமே இந்த விமானத்தில் சேர்க்க போகிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே மாக் 4.8 ப்ரொப்பல் பண்ணக்கூடிய அந்த என்ஜினை வந்து ரஷ்யன்ஸ் வந்து உருவாக்கி ஆகணும். அந்த என்ஜினை வந்து எரிபொருளை அப்படியே உள்ளே சக் பண்ணி வெளியே ராக்கெட் என்ஜின் மாதிரி ப்ரொபல் பண்ணால் பத்தாது. அந்த என்ஜின் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். இந்த விமானத்தோட மினிமம் ரேஞ்ச் வந்து 500 கிலோமீட்டராச்சும் இருக்கணும். அப்போ தான் இந்த விமானம் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும். பார்ப்போம் ரஷ்யன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எப்படி 60s and 70s நேட்டோவை மிக் 25 ஃபாக்ஸ் பேட் அப்படின்னு சொல்லி ஒரு விமானத்தை உருவாக்கி கலங்கடைச்சாங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் உருவாக்குறாங்களான்றதை நமக்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே போகுது. நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.